Honorable Taufik, you have 4 minutes. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று மீன்பிடித்துறை அமைச்சில் அமைச்சின் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். திருகோணமலை மாவட்டத்தில் புல்மோட்டை பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுக்கு மேல் சிறுகடல் தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 50-60 வட காலமாக அந்த சிறுகடல் தொழில் செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் திடீரென ஒரு மாத காலத்துக்கு முன்பு திடீரென அந்த தொழில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே அது மீன்பிடி திணைக்களத்தினால் அவர்கள் தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான தடை செய்யப்பட்ட வலைகளை அவர்கள் பாவித்து வருகின்றார்கள் என்ற ஒரு பேர்னையில் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது கடந்த 50-60 வருடகாலமாக அந்த தொழிலை செய்து வந்த அந்த 2500க்கு மேற்பட்ட குடும்பங்கள் தற்பொழுது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உண்மையிலேயே மீன்பிடி திணைக்களம் அதை நிறுத்தியிருந்தாலும் அவர்களுக்கு மாற்று வழியாக ஏதாவது வேறு தொழிலை அவர்களுக்கு வழி செய்து கொடுத்து விட்டு அதை நிறுத்தியிருக்கலாம். தற்பொழுது எந்த விதமான வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு எந்த விதமான நிலையிலும் இல்லாமல் எந்த விதமான தொழிலும் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இதை கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் நேரடியாக புல்மோட்டை பிரதேசத்திற்கு விஜயம் செய்து அவர்களுடைய நிலைமையை அறிந்து இதற்கான மாற்று வழியினை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் விடுக்கின்றேன். அதே போன்று கருமலை ஊற்று, சின்னம்பிள்ளைச்சேனை, வெள்ளைமணல், நாச்சிக்குடா போன்ற மீனவ கிராமங்கள் கடந்த 30 வருட காலமாக யுத்தத்துக்கு கீழ் இருந்த அந்த மீனவ கிராமங்கள் தற்பொழுது யுத்தம் முடிவடைந்த பின்பும் இன்னமும் கடற்படையினருடைய கட்டுப்பாட்டு கீழ் அவர்களுடைய மீனவ தொழிலை சுதந்திரமாக செய்ய இயலாத நிலையிலிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தொழிலை செய்ய வேண்டுமாக இருந்தால் கடற்படையிலிருந்து அனுமதி எடுக்க வேண்டும், அதே போன்று அந்த பாஸ் எடுக்க வேண்டும், இன்னும் பல அனுமதிகளை பெற்றுத்தான் அவர்களுடைய தொழிலை செய்ய வேண்டிய நிலைக்கு அந்த கிராம மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தையும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதற்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும். கடந்த காலங்களில் யுத்த காலங்களில் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு அந்த தொழிலை செய்தார்களோ அதே போன்றுதான் இன்னமும் அந்த தொழிலை செய்து வருகின்றார்கள். ஆகவே யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்பு எந்த விதமான நிவாரணமும் இல்லாத நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அதே போன்று உங்களுக்கு தெரியும், கிண்ணியா, மூதூர் போன்ற கரையோர பிரதேசங்கள் கூடுதலாக மீனவர்கள் இருக்கின்ற இந்த பிரதேசம் தொடர்ச்சியாக அந்த மீனவர்கள் எந்த விதமான வீட்டு திட்டமோ அதே போன்று மானிய அடிப்படையிலான மீனவர்களுக்கான உபகரணங்களோ இது எதுவும் வழங்கப்படவில்லை. நான் நினைக்கின்றேன், நான் பாராளுமன்றம் வந்து கிட்டத்தட்ட 15 வருடமாகின்றது. இந்த 15 வருடத்துக்கும் எந்த விதமான வீடமைப்பு திட்டமோ அல்லது மீனவர்களுக்கான உபகரணங்களோ அங்கே மானிய அடிப்படையில் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. அந்த பிரதேசத்து மக்கள் குறிப்பாக மூதூர் பிரதேசத்தில் 80 குடும்பத்துக்கு மேற்பட்ட மீனவ குடும்பம் சுனாமியால் பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் நிரந்தர வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதே போன்று கிண்ணியா பிரதேசத்திலும் பல குடும்பங்கள் இருக்கின்றது. இந்த இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு நான் நினைக்கின்றேன், 2017 அந்த நிதி ஒதுக்கீட்டில் குறைந்தது ஒரு குறிப்பிட்ட அளவிலான வீடமைப்பு திட்டத்தையோ அல்லது மானிய அடிப்படையிலான மீன்பிடி உபகரணங்களையாவது வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அதே போன்று கந்தளாய் குளத்தில் மீன்பிடிக்கின்ற மீன்பிடியாளர்களுடைய தொழிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஹொனரபிள் டெபுட்டி ஸ்பீக்கர், 1 மினிட். நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அதே போன்று தோப்பூர் பிரதேசத்தில் உப்பூரல் என்ற அந்த மீனவர் பிரதேசத்தில் ஒரு இறங்கு துறை நீண்டகாலமாக அந்த மீனவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இறங்கு துறையையும் அமைக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ.